ஹலோ நண்பர்களே, போன வீடியோ எப்படி என்னுடைய முதல் நாள் ஆஃப் வாலண்டரி மோசமாக இருந்துச்சுன்னு சொன்னேன். வாங்க இன்னைக்கு நம்ம லேக்குக்கு போகிறோம், ஜெய்சல்மர் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். லெட்ஸ் கோ. என் பேர் ரிச்சர்ட். வேர்ல்ட் பேக்கர்ஸ் மூலமா எப்படி வாலண்டியரிங் பண்ணி ஃப்ரீயாகவே எப்படி தங்குற இடமும் சாப்பாடும் கிடைக்கும்ன்ற வீடியோ போட்டுட்ருக்கேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நண்பர்களே, போன வீடியோவில் நான் சொன்னேன் மெயில் சென்ட் பண்ணேன் வேர்ல்ட் பேக்கர்ஸ் கஸ்டமர் சப்போர்ட்டுக்குன்னு சொல்லி. அவங்க ரிப்ளை அமிச்சாங்க, அப்புறம் என்கிட்ட ஃபார்ம் ஃபில் பண்ண சொன்னாங்க. ஒருவேளை மோசமான இடம் இல்லைனா ஹோஸ்ட் சரியாக பிஹேவ் பண்ணலை அப்படின்னா வேறு இடம் எனக்காக கண்டுபிடிச்சி தருவோம், அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் மூலமா காசும் தரும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணணும், அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு ஜென்யூனாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நாங்கள் காசு தருவோம், இல்லை அடுத்ததுக்கு நாங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணலை. எனக்கு இப்போதைக்கு திரும்ப ட்ராவல் பண்ணி வேறு இடம் போகிறதுக்கெலாம் தெம்பே இல்லை சுத்தமாக, அதனால் சமாளிச்சிருவோம்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படியே. ஜெய்சல்மரில் சாயங்காலம் 6 மணி ஆனாலும் வெயில் மண்டையை புழக்கும், அதனால் இப்படி சன்ஸ்கிரீம்லாம் போட்டுன்னு போகிறது ரொம்ப அவசியம் இங்கே. எம்மாம்பிரி ஆடு என்னடா ரோடெல்லாம் என்னமோ இப்படி ஒரு மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, மாடு மூத்திரம். மனுஷங்களை விட மாடுங்களுக்கு முக்கியம் கொடுக்குற ஊரில் இப்படி தான் இருக்கும். நம்ம ஊர் படம்லாம் இங்கே ஓடுதுன்னா ஆச்சரியம்தான். நம்ம இந்தியர்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்படி ஃபேக் பிராண்டெல்லாம் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் ஸ்பெல்லிங் தெரியாமல் எதனா எழுத வேண்டியது. துணி கடை பேர் பார்த்தீங்களா, ப்ளூ சிக்கான். வெளிநாட்டுக்காரங்க கூட இப்படி யோசிக்க மாட்டான். இது என்ன முறைக்குது நம்மள? சென்னையில் டிராஃபிக்கை பார்த்து பார்த்து இங்கே ரோடெல்லாம் காலியாக இருக்கிறத பார்த்தா ஏதோ ஹாலிடே போலன்ற மாதிரி இருக்குது. ஆனால் கூட்டமே இவ்வளோதான் இங்கெல்லாம். ஒரு விஷயம், சவுத்தை விட இங்கே பெண்கள், அதாவது கொஞ்சம் பெரிய வயசு பெண்கள்லாம் கூட ஃபோன் அண்ட் ஃபோட்டோஸில் நல்லா எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. சென்னையில் இந்தளவுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறதும் அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோவுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிற மாதிரி நான் அவ்வளோவா யாரும் பார்த்ததில்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையாவே அதை நான் பார்த்தேன். நல்ல அழகான இடம் தான், நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க இங்கே. ஆனால் இடத்த பாருங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு, மாட்டு சாணி கிழிஞ்ச செட்டி ஓரத்தில் துப்பி. சே, ஏன்டா இன்னும் இப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? இன்னொரு ரைட்டருக்கு வாங்க காட்டுறேன். ஒரு மாடு உள்ளே நிற்கிது, அந்த கோட்டை கட்டி வச்சுருக்காங்கள அது உள்ளே நிற்கிது. என்னத்த சொல்கிறது? தோ இன்னொன்று, இது என்னன்னே தெரியல, வெறும் ஒரு தகரத்தில் கட்டி வச்சுருக்கானுங்க. எல்லாம் அழகாக டிசைன்லாம் பண்ணலாம்ல, நம்மள்ட்ட காசா இல்லை நாட்டில். ஐயோ, தண்ணி பஞ்சம் வரக்கூடாதுன்னு கட்டின இந்த லேக் பேர் காடிசார் லேக். 12வது செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க. இவ்வளோ பழமையான ஒரு விஷயத்தை இப்படி மட்டமாக ட்ரீட் பண்ணால் வரவனுங்க இந்தியாவை கேவலமாக தான் நினைப்பாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அழகாக ஒரு இடத்துல அப்படியே சன்செட் பார்த்துட்டு உக்காந்துட்டேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு, நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். போட் ரைட்லாம் கூட போகலாம், ஆனால் லைஃப் ஜாக்கெட் கூட தரமாட்டாங்க இங்கே. அப்புறம் 300 ரூபா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு சின்ன ரவுண்டுக்கு. ஸோ அதனால் நான் அதில் இன்ட்ரெஸ்ட்டும் காட்டில் போகவும் இல்லை. இது ஒரு பெரிய இடம், நல்லா சுற்றி வரலாம் பொறுமையாக. டூரிஸ்ட்ஸ் இல்லாத ஆஃப் சீசன்னால் கடைகள் எல்லாமே க்ளோஸ்டாகவே இருந்துச்சு. என்னோடய ஈவினிங் இப்படி தான் அன்றைக்கி ரொம்ப காமாக சைலண்ட்டாக போச்சு. எனிவே அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காமல். டாடா பாய்.